எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் மந்த்ராலயம், ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்த இடம். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம், ஏன்னா கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சின்ன சின்ன பிளேசஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக மந்த்ராலயம் வந்துட்டோம் நம்ம. நீங்கள் மந்த்ராலயம் பிளான் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, எப்படி போகணும், அக்காமடேஷன் அதை பற்றி எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். மடத்தோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, நீங்கள் அங்கே போயிட்டு சேவாஸோ இல்லை நான் அக்காமடேஷனோ நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபீஸில் நீங்கள் நேராக வந்த கூட உங்களோட அக்காமடேஷன் புக் பண்ணலாம். நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம், இங்கே வந்து செக்இன் பண்ணிவிட்டு நேராக எங்களோட அக்காமடேஷன் இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ரொம்ப பெரிய விசாலமான இடம். இந்த இடத்துல மொத்தம் 200 ரூம் இருக்குங்க. உங்களுக்கு ஆன்லைன் புக் பண்ணும்போது எந்த இடம் கிட்ட இருக்கும், எந்த இடம் தூரம் இருக்கும்லாம் யோசிக்க வேணாம். மடத்துலேருந்து கொடுக்குற அக்காமடேஷன் எல்லாமே மடத்துலேருந்து ஒரு 500 மீட்டர் அங்கே பக்கத்துலேயே தான், ரொம்ப கிட்டவே தான் இருக்கும், நடந்தே போயிடலாம், அந்தளவுக்கு தான் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணும்போது எந்த இடமா இருந்தாலும் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ், ஏசி வேணுமா நான் ஏசி வேணுமா, அவ்வளோதான் தவிர இடத்த பற்றி ஒரி பண்ணிக்காதுங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லா இடமுமே. நம்ம ராகவேந்திரோட மடத்தோட என்ட்ரன்ஸ் கேட்டில் இருக்கிறோம் இப்போ. வாங்க உள்ள போகலாம். இப்போ இங்கே நிறைய ரினோவேஷன் நடந்துட்டுருக்கு. எலிவேஷன், கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற எலிவேஷன் பண்ண போகிறாங்க. இந்த ஹோர்டிங்ஸில் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் இந்த எப்படி இருக்க போகுது இந்த எலிவேஷன், ரெண்டு விஷயம் என்னென்னா, போத் நைட்டில் எப்படி இருக்கும், பகலில் எப்படி இருக்கும், ரெண்டுமே அழகாக காமிச்சிப்பாங்க இந்த ஹோல்டிங்ஸில். மஞ்சாலாமா டெம்பிள், இவங்க தான் இந்த கிராம தேவதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி மடத்தோட ஒட்டியே இருக்குது, அதே காம்பவுண்டில் தான் இருக்குது. இந்த கோவிலோட ரைட் சைட் போனீங்கன்னா 6 வரும், லெஃப்ட் சைட் மடத்தோட என்ட்ரன்ஸ். இங்கே பாருங்கள், 6க்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக மியூசியம் கட்டியிருக்காங்க மடத்து சார்பாக. துங்கபத்ராவோட நதி கரை ஓரத்தில் தான் இந்த மடமே அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த 6 போய் பார்க்கலாம். ஈவினிங் டைமில் இந்த இடம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நதியோட ரொம்ப விசேஷம் என்ன பார்த்தீங்கன்னா, இதோட ஒரு கரை ஆந்திர பிரதேஷ், இன்னொரு கரை கர்நாடகா. இங்கே பக்கத்தில் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஆற்றில் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு பரிசல்லே போயிருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. பட் இப்போ நிறைய ஆட்டோஸ்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் அதை பற்றி. நிறைய ஜனங்க வந்து போகிறதால அங்கே பார்த்தீங்கன்னா கிளி ஜோசியம் நிறைய பேர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஈவன் நீங்கள் கிளி ஜோசியம் பார்க்கலனாலும் நீங்கள் கிளியை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அது ரொம்ப நல்லா இருந்தது. மழை சீசனில் போகும்போது கண்டிப்பாக இந்த ஆற்றுல தண்ணி நிறையவே போயின்ட்டுருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த ஆற்றுல நிறைய கல்லுங்க நிறைய இருக்கும், அதனால் நீங்கள் எப்போ அது குளிக்க போனீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக இறங்கி போங்க. பரிசல், நம்ம ஊரில் தோணின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கூட இங்கே இருக்குது. ஒரு சின்ன ரவுண்ட் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த டைம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இதுவும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் மந்த்ராலயத்தில். இப்போ நம்ம மடத்துள்ள இருக்கிறோம். இந்த கோபுரம் ராகவேந்திரோட பிருந்தாவனத்துக்கு மேலே இருக்கிற ஒரு கோபுரம். ராகவேந்தர் தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்காருங்க. கடலூர் டு சிதம்பரம் போகிற வழியில் புவனகிரி அந்த ஊரில் தான் பிறந்திருக்காரு. அவர் மத்வாச்சாரியா ஆன பிறகு இங்கே வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அவரோட ஒரிஜினல் பேர் வெங்கடநாதன்.
மடத்து உள்ளேயே ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ராகவேந்திரோட ஃபோட்டோஸ்லாம் நிறைய பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான சில ருத்ராட்சம், சின்ன சின்ன டாலர்ஸ் வெள்ளிலே வச்சுருக்காங்க, ஆர்டினரியும் வச்சுருக்காங்க. ஈவன் பூஜை சம்பந்தமான பொருட்கள் கூட நம்ம இங்கே வாங்கலாம். மடத்தோட பீடாதிபதி அவர்களும் இந்த ஈவினிங் ஒரு சொற்பொழிவு, ஆன்மீக சொற்பொழிவில் கலந்துக்கிட்டுறாரு. அவரோட கிட்ட போய் எடுக்க முடியல, பட் அவரோட ஃபோட்டோஸை உங்களுக்கு இன்னும் ஒரு செகண்ட்ஸில் உங்களுக்கு காமிக்கிறப்பாங்க. இந்த சொற்பொழிவு ஐ திங்க் கன்னடத்துலேயோ தெலுங்குலையோ தான் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களால் ஃபாலோ பண்ண முடியல. எல்லா நாளுமே நைட் 8:00 மேலே பார்த்தீங்கன்னா சுவாமியை வச்சு ஒரு சின்ன வாகன உலா நடத்துவாங்க. நீங்களே பாருங்கள். நீங்கள் மந்த்ராலயம் போகும்போது பொறுமையாக இருந்து இதை பார்த்துட்டு வாங்க. இது ஒரு ஆல்மோஸ்ட் 30 to 45 minutes ஆகும் இந்த வாகன உலா எல்லாமே வர்றதுக்கு. இந்த வாகன விழா முடிஞ்ச உடனே மடத்தோட பீடாதிபதி அவர்கள் வந்து எல்லாருக்கும் மந்திர அட்சை, ஒரு சின்ன கற்கண்டு எல்லாருக்குமே கொடுப்பாரு. ஸோ அதனால் அதையும் மறக்காமல் வாங்குங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு வாகனமாக பார்க்கலாம். மடத்தோட பீடாதிபதி அவர்கள் எல்லாருக்கும் மந்திர அக்ஷயம் கற்கண்டு கொடுத்துட்ருக்காரு. எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம பொறுமையாக நின்று வாங்கிக்கலாம். ராகவேந்திரர் பற்றி, ராகவேந்திர மடத்தை பற்றி, அதுக்கப்புறம் மந்த்ராலயத்திலேருந்து நம்ம என்னென்ன இடங்களை பார்க்கணும் அப்படின்றத நாங்கள் இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அதையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.